அன்பர்களே, திருநாங்கூர் திவ்யதேசங்களில் எட்டாவது திவ்யதேசம் திருத்தெற்றியம்பலம் செங்கன்மால் ரங்கநாதர் கோவில். 108 திவ்யதேசங்களுள் இத்தலம் 36வது திவ்யதேசம். இதனை மக்கள் இன்று பள்ளிகொண்ட பெருமாள் கோவில் என அழைக்கிறார்கள். திவ்யதேசங்களில் இது மட்டுமே அம்பலம் என்னும் சொல்லால் வழங்கப்படுகிறது. சீர்காழியிலிருந்து திருவெண்காடு செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைந்துள்ளது. திருநாங்கூருக்கு வெளியே அமைந்த தலம் இது. பூமியை மறைத்து வைத்து இரண்யாட்சகனை அழித்திட பெருமாள் வராக அவதாரம் எடுத்திட புறப்பட்டார். அப்போது மகாலட்சுமியும் ஆதிசேஷனும் பெருமாளை விட்டு பிரிந்திட நேருமே என வருந்தினர். உடனே திருமால் இருவரையும் பலாசவனம் சென்று தன்னை நினைந்து தியானத்தில் ஈடுபடுமாறு கூறியதோடு அங்கு சிவபெருமானுக்கு உடன் சேர்ந்து திருக்காட்சி தருவதாகவும் வாக்களித்தார். மேலும் கலியுகத்தில் அவ்விடம் திருத்தெற்றியம்பலம் என அழைக்கப்படும் என்றும் கூறினார். என் தீவிர பக்தன் இராமானுஜரை தீட்சை பெற்ற 108 வைணவர்களை அழைத்து அங்கு ஆராதனை செய்ய உள்ளார். நான் அங்கேயே நித்தியவாசம் செய்ய உள்ளேன், அங்கு செல்லுங்கள் என்று கூறிவிட்டு வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சகனை அழித்து பூமியை மீட்டு அது இருக்க வேண்டிய இடத்தில் வைத்து சுழவிட்டு இத்தலத்திற்கு வந்து மகாலட்சுமிக்கும் ஆதிசேஷன் சிவபெருமான் ஆகியோருக்கும் திருவருள் புரிந்தார். இங்கேயே போர் புரிந்த களைப்பு தீர சிவந்த அழகான கண்களோடு பள்ளி கொண்டார். இதனால் இக்கோவில் பெருமாள் செங்கன்மால் ரங்கநாதர் என அழைக்கப்படுகிறார். இப்பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு சமமானது. இத்தலம் ஸ்ரீரங்கத்திற்கு இணையானது. திவ்யதேசங்களில் அம்பலம் என்று அழைக்கப்படும் ஒரே கோவில் இது. திராவிட முறைப்படி கட்டி முடிக்கப்பெற்ற இக்கோவில் ஒற்றை பிரகாரத்தை கொண்ட சிறிய கோவிலாகும். இக்கோவிலில் கிழக்கு நோக்கி புஜங்க சயனத்தில் ஆதிசேஷன் மீது பெருமாள் பள்ளி கொண்ட கோலத்தில் திருக்காட்சி தருகிறார். 4 கரங்கள் கொண்ட பெருமாள் தலையையும் வலது கையையும் மரக்கால் மேல் வைத்தபடியும் இடது கையை இடுப்பின் மீது வைத்தபடியும் காட்சி தருகிறார். பெருமாளின் தலைப்பக்கம் ஸ்ரீதேவியும் திருவடி அருகில் பூதேவியும் அமர்ந்திருக்கிறார்கள். உடனே லக்ஷ்மி நாராயணர், சக்கரத்தாழ்வார், சந்தான கோபாலர் ஆகியோரும் கருவறையில் உள்ளார்கள். செங்கமலவல்லி தாயார் தனி சன்னதி அருள் பாலிக்கிறார். பெருமாள் தாயார் என இரு சன்னதிகள் மட்டுமே இங்கு உள்ளது. மகாமண்டபத்தில் தெற்கு நோக்கி 12 ஆழ்வார்கள் ஹனுமான் ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர். இங்கு பெருமாள் செங்கன்மால் ரங்கநாதர், லக்ஷ்மி ரங்கர் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இழந்த செல்வாக்கை திரும்ப பெறவும் உயர் பதவி கிடைத்திடவும் நோய்கள் குணமாகவும் இங்கு வந்து ஒரு நாள் தங்கி வழிபாடு செய்தால் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். மேலும் இவரை வணங்கினால் அரசாளும் வல்லமை கிடைக்கும் என்பதும் அரசு பதவிகள் கிட்டும் என்பதும் நம்பிக்கை. பிரார்த்தனை நிறைவேறியதும் துளசியால் அர்ச்சித்தும் பொங்கல் படைத்தும் வழிபடுகின்றனர். ஆடி மாதம் தீர்த்தவாரி நடைபெறும். இங்கு நடைபெறும் திருமங்கையாழ்வார் திருவிழா மிகவும் சிறப்புடையது. வைகுண்ட ஏகாதசி, தை அமாவாசைக்கு மறுநாள் கருட சேவை, புரட்டாசி சனிக்கிழமைகள் முதலியவை இங்கு திருவிழா நாட்களாகும். திருமங்கையாழ்வார் 10 பாசரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார். மணவாள மாமுனிகளும் இங்கு மங்களாசாசனம் செய்துள்ளார். இவரை காண கண்கோடி வேண்டும். நோய் நீக்கி பல நல் ஐஸ்வர்யங்களையும் அருளும் திருத்தெற்றியம்பலம் செங்கன்மால் ரங்கநாதரை வணங்கி திருவருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.